வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அலகு 25 லிப்ரே ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்முடைய வீடியோக்களில் ஏற்கனவே லிப்ரே ஆஃபீஸில் உள்ள டாக்குமெண்ட் ரைட் வந்து ஆல்ரெடி இருக்குது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் லிப்ரே ஆஃபீஸினுடைய இம்ப்ரெஸ் குறித்து பார்க்க போகிறோம். சரி, இந்த லிப்ரே ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் வந்து எதற்கு ஈக்குவலானது அப்படின்னா, நம்ம மைக்ரோசாஃப்டில் உள்ள பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனுக்கு ஈக்குவலானது. இப்போ இது ரெண்டுக்கும் ஏற்கனவே நமக்கு வித்தியாசம் தெரியும். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸு அதனுடைய ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா 6,000-7,000 ஆகும். பட் நமக்கு இந்த லிப்ரே ஆஃபீஸ் வந்து ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். இதுதான் இதை பயன்படுத்துறதுல உள்ள மெயின் ஒரு நன்மை. அடுத்து நம்ம இந்த ப்ரெசன்டேஷன் லிப்ரே ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் மூலமாக ஒரு ப்ரெசன்டேஷன் உருவாக்கும் போது என்னெல்லாம் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஒரு ப்ரெசன்டேஷன் உருவாக்கும் போது நம்ம கிராஃபிக்ஸ் அதில் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்து ஒரு ஆடியோ வீடியோ யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் அதுக்குள்ளே நம்ம டெக்ஸ்ட் பயன்படுத்தி கொள்ளலாம். நம்ம செமினாரில் பார்த்துருப்போம், அல்லது கிளாஸ் எடுக்கும்போது பார்த்துருப்போம். இந்த பவர் பாயிண்ட் ஸ்லைட்ஸை யூஸ் பண்ணி பாடம் எடுக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் தான் இந்த லிப்ரே ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் நம்ம உபயோகிக்கும் போது பல ஸ்லைட்ஸை உருவாக்கிக்கலாம். அந்த ஸ்லைட்ஸில் வந்து டெக்ஸ்ட்டு, ஆடியோ வீடியோ, ஒரு பிக்சர், எது வேணாலும் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்லைடை உருவாக்கிக்கலாம். அதே போல் ஒவ்வொரு ஸ்லைடாக நம்ம க்ரியேட் பண்ணி கடைசியில் ஒரு ப்ரெசன்டேஷனாக கொடுக்கும் பொழுது ரொம்ப பவர்ஃபுல்லாக காணப்படும். இந்த வீடியோவில் லிப்ரே ஆஃபீஸினுடைய இம்ப்ரெஸ்ஸை குறித்து டீட்டெயிலாக பார்ப்போம். இது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி சாஃப்ட்வேர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் டெஸ்க்டாப். இப்போது இதில் லிப்ரே ஆஃபீஸை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு பார்ப்போம். இவங்க கொடுத்துருக்க வழிமுறை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, புக்கில் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ண சொல்லியிருக்கு. தென் இதில் உள்ளதில் ஆல் ப்ரோக்ராம்ஸ்னு கொடுத்துருக்கு. விண்டோஸ் 7ல் ஆல் ப்ரோக்ராம்ஸ், பட் விண்டோஸ் 10ல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டைரெக்டாக லிப்ரே ஆஃபீஸ். அதில் வரிசையாக பார்த்துட்டே வந்தோம் அப்படின்னா லிப்ரே ஆஃபீஸ் இம்ப்ரெஸ். அதர்வைஸ் நம்ம எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம டெஸ்க்டாப்லேயே பாருங்கள், லிப்ரே ஆஃபீஸ் அந்த மெனுலேயே இருக்குது, அந்த ஐகான் இருக்குது, அதை கிளிக் பண்ணியே நம்ம வந்து லான்ச் பண்ணிக்கலாம். தென் புக்கில் இருக்கிறபடி ஒரு ப்ரெசன்டேஷன் நிகழ்த்துதல் அப்படிங்கிறது ஒரு கட்டமைக்கப்பட்ட தகவல்களினுடைய தொகுப்பு. இதில் கிராஃபிக்ஸ், திரைப்படங்கள், சவுண்டு இவற்றோடு தகவல்களை நாம் முறையாக காண்பிப்பதாகும். இவை அனைத்தும் திரையில் ஒன்றா வரும். இப்போ ஒருத்தர் வந்து இந்த ப்ரெசன்டேஷனை பயன்படுத்தி பாடம் நடத்துகிறான்னு வைங்க, பல்வேறு ஸ்லைடுகளை வரிசைப்படுத்தி அவர் வந்து அதோடு கூட தன்னுடைய விளக்கத்தையும் கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இன்னும் அதிகமான புரிதலை உண்டு பண்ணலாம். இனி புக்கில் உள்ளபடி ஒரு ப்ரெசன்டேஷனை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, நம்ம ஏற்கனவே உள்ளபடி லிப்ரே ஆஃபீஸ் இம்ப்ரெஸ்ஸை வந்து கிளிக் செய்யணும். நான் மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த ஐகானை லிப்ரே ஆஃபீஸ் 7.1 நான் கிளிக் பண்ணுறேன். தென் இதில் லிப்ரே ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் ப்ரெசன்டேஷன் இருக்குது, அதை லான்ச் பண்ணுறேன். இப்போ நமக்கு ஒரு எம்டி ஸ்லைடு ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. இதில் ரெண்டு பிளேஸ் ஹோல்டர் இருக்குது. இதுலேயே நம்ம ஒரு டைட்டில் ஆட் பண்ணலாம், இதில் ஒரு சப்டைட்டில் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட் பேஜ் வந்து நம்ம இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த ஸ்லைடில் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது? இந்த லிப்ரே ஆஃபீஸுங்கிறது பல ஸ்லைடுகளினுடைய தொகுப்பு. ஏகப்பட்ட ஸ்லைட்ஸை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். அதாவது ஸ்லைட்ஸுங்கிறது சில்லு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட சில்லுகளை நம்ம உருவாக்க முடியும். இதை முறையாக வரிசைப்படுத்துனேன்னா ஒரு நல்ல ப்ரெசன்டேஷன் நம்மளால் கொடுக்க முடியும்.
இப்போ இந்த ஸ்லைடில் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அதில் வச்சு நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் இதில் நான் டைப் பண்ணலாம். தென் இதில் சப்டைட்டில் ஒன்று நான் கொடுக்குறேன். இது நம்ம பவர் பாயிண்ட்லேயோ இல்லை வேட்ஸ்லேயோ இல்லை டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ரைட்லேயோ வர்ற மாதிரியே நம்ம இதில் என்ன ஃபாண்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம், என்ன சைஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம், போல்ட் ஆக்கிக்கலாம், இட்டாலிக்ஸ் பண்ணிக்கலாம், அண்டர்லைன் பண்ணிக்கலாம், தென் கலர் என்ன கலர் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் சப்டைட்டிலுக்கும் டிஃப்ரெண்ட் ஃபாண்டு டிஃப்ரெண்ட் சைஸு போல்ட் பண்ணிக்கிறோம், இட்டலைஸ் பண்ணியிருக்கிறோம், தென் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்குறோம். இப்போ அலைன்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் ஒவ்வொன்றும் நம்ம பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஸ்பேஸ் விடணும், இது எல்லாமே நம்ம இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் மேலே ஒரு மூணு டாட் இருக்குது, இதை யூஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் இதான் இப்போ நம்ம வச்சுருக்கதான் ப்ராப்பர்ட்டிஸ். தென் அந்த ஸ்லைடு வந்து டிரான்சிஷன் இது பின்னாடி வரும் அதை பார்ப்போம், அனிமேட் பண்ணுறது. அதுபோல் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இதெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட்டு ஒரு புது ஸ்லைடு, இன்னொரு ஸ்லைடை வந்து நான் இதில் இன்சர்ட் பண்ண போகிறேன். இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லைடு இல்லை நியூ ஸ்லைடு கொடுத்தோன்னா அந்த ஸ்லைடு க்ரியேட் ஆகிரும். தென் இதில் நம்ம லே அவுட் வந்து லாஸ்ட்டு ஸ்லைடு எப்படி இருந்தோ அதே போல் இருக்குது. இதை சேஞ்ச் பண்ணணும்னா இந்த பக்கம் ரைட் சைடில் பாருங்கள், லே அவுட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக நம்ம இஷ்டப்படி நம்ம கொடுத்துக்கலாம். இத்தனை மாடல் இருக்குது, எந்த மாடலில் வேணாலும் நம்ம ஸ்லைடை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு புது ஸ்லைடு க்ரியேட் பண்ணணுன்னா அதில் ஸ்லைடு ஆப்ஷனில் போய் நியூ ஸ்லைடு கொடுத்தோன்னா நமக்கு ஒரு புது ஸ்லைடு ஆனது க்ரியேட் ஆகிடுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த ஸ்லைடில் நம்ம ஒரு இமேஜ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். க்ரியேட் பண்ணுறதுக்கு இன்சர்ட் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு இமேஜ் இருக்குது, தென் ஆடியோ வீடியோ இருக்குது, சார்ட்டு டேபிள் மீடியா இதில் நீங்கள் கேலரி ஃபோட்டோ எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இமேஜில் ஃப்ரெண்டில் ஒரு இமேஜ் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன், அது ரெடியாக அதை உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். தென் இது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கட்டங்கள் இருக்குது பார்க்குறோம், சின்ன சின்ன கட்டங்களாக இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம என்லார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு பிக்சரை நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ இதே போல் தான் நீங்கள் வீடியோனாலும் சரி தான் ஆடியோனாலும் சரி தான் அந்த இன்சர்ட் மெனுவை பயன்படுத்தி நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை பயன்படுத்தி எங்கே வேணாலும் நம்ம உள்ளே வந்து உரையை அதாவது டெக்ஸ்ட்டை டைப் பண்ண முடியும். இப்போ இந்த ஸ்லைடு ஏற்கனவே நம்ம க்ரியேட் பண்ண மாதிரி தான். இன்சர்ட் மெனுவை கிளிக் பண்ணுறேன், இதில் டெக்ஸ்ட் பாக்ஸ். தென் இதில் ஏதாவது ஒன்று நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம இதில் போல்ட் பண்ணுறது, இட்டலைஸ் பண்ணுறது, அண்டர்லைன் பண்ணுறது, அதே போல் ஃபாண்டு ஃபாண்டினுடைய சைஸு ஃபாண்டினுடைய ஃபார்மெட்டு எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறதை பார்த்துட்டோம்.
தென் நெக்ஸ்ட்டு இதை க்ரியேட் பண்ண பிறகு இதில் வச்சு நான் டைப் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் இதுக்கு பிறகு வெளியே வச்சு கிளிக் பண்ண சொல்கிறாங்க. இதில் ஒரு ஆடியோவையும் அல்லது வீடியோ ஃபைலையும் உள்ள ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஆடியோ வீடியோ இருந்தேன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால் நம்முடைய ப்ரெசன்டேஷனில் இன்னும் கொஞ்சம் மெருகூட்டுறதுக்காக ஒரு வீடியோ ஒன்று சேர்க்க போகிறோம். வீடியோவை சேர்க்கிறதுக்கு இப்போ இதே ஸ்லைடில் இன்செர்ட் மெனுவில் போய் ஆடியோ ஆர் வீடியோ, இப்போ இந்த வீடியோவை நான் உள்ளே ஆட் பண்ண போகிறேன். ஏவிஐ ஃபார்மெட்டில் உள்ளது தான் இதில் ஆட் ஆகுது, MP4 ஃபார்மெட் வந்து ஆட் ஆகலை, ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஸோ நம்ம வீடியோ உள்ளே இன்செர்ட் பண்ணிடுறோம். வீடியோ ப்ளே ஆகுதான்னு பார்ப்போம். ஸ்லைட் ஷோவில் போய் நம்ம மவுஸை கிளிக் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட்டு ஸ்லைடுக்கு போய்கிட்டே இருக்கும் அது. ஓகே, வீடியோ ப்ளே ஆகுது, பிரச்சனை இல்லை. சில நேரம் பவர் பாயிண்டில் கூட வீடியோ ப்ளே ஆகாது, பட் நமக்கு இம்ப்ரெஸில் வந்து அழகாக நம்ம இன்செர்ட் பண்ணியிருக்கிற வீடியோ வந்து ப்ளே ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்முடைய ஸ்லைடில் உள்ள லெட்டஸ், இப்போ நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கிறத வந்து லெஃப்டில் இருந்தோ அல்லது ரைட்டில் இருந்தோ அல்லது டாப்பில் இருந்தோ பாட்டத்துலேருந்தோ வர்ற மாதிரி ட்ரான்ஸிஷன் பண்ண போகிறோம். பண்ணுறதுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன் வியூவில் போய் ஸ்லைட் ட்ரான்ஸிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணோன்னா பாருங்கள் ஓவராலாக அந்த ஸ்லைடு வந்து பாட்டத்துலேருந்து மேலே வர்றது, வீல் அப்படிங்கும்போது இந்த மாதிரி க்ரியேட் ஆகுது. ஸோ இதுதான் ட்ரான்சிஷன், நம்முடைய ஸ்லைட்ஸை வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஜூம் இன் ஜூம் அவுட் எப்படி வேணாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இது வேண்டாம் அப்படின்னா மொத்தத்தில் க்ளியர் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிவிட்டு சென்டரில் கூட வச்சுட்டு இப்போ இந்த ஆப்ஷன் நான் கொடுக்கேன். ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் கொடுக்குமே, இந்த ஸ்லைடுக்கு பார்ஸ் ட்ரான்சிஷனில் இருக்குது. ஓகே, இதுதான் வந்து ட்ரான்சிஷன். ஸோ இந்த ட்ரான்சிஷன் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நம்ம இந்த சைடு மெனுபாரில் இருந்தும் நம்ம எடுத்துக்கிடலாம், அதே போல் வியூவில் போயும் நம்ம ஸ்லைடை வந்து ட்ரான்சிஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து வச்சுருக்கிறாங்க. தென் நம்ம அனிமேஷன் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்லைடில் அனிமேஷன் பண்ண போகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அனிமேஷன் அப்படிங்கும் பொழுது எழுத்துக்களையோ அல்லது ஒரு படத்தையோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சேஞ்ச் பண்ணி கொண்டு போகிறது அல்லது உள்ளே அப்பியர் ஆகிறது வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆகிறது அது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு நியூ ஸ்லைட் க்ரியேட் பண்ணிட்டேன். தென் இதில் ஒரு பிக்சர் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பிக்சரை வந்து ஆட் பண்ணுறேன். இது ஒரு PNG ஃபார்மெட்டில் உள்ள ஒரு பிக்சர். தென் இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு சைட் பாரில் அனிமேஷனுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ப்ளஸ் கொடுத்தோன்னா ஆட் ஆகிடுது. இதை நீங்கள் என்ன ஸ்டைல் வேணாலும் பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்பின்னின் இது அந்த பிக்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக
ஒரு ஸ்பின்னாக சுழண்டி வர்றதை நம்ம பார்க்குறோம். டிசன்ட் அப்படிங்கும்போது இறங்கி மெதுவாக வருது, சென்டர் ரிசால்வ் சாரி சென்டர் ரிவால்வ் அப்படிங்கும்போது சென்டரில் போய் சுற்றி வருது, அசன் கீழேருந்து ஏறி வருது, ரைஸ்அப் அதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருது. ஸோ என்ன ஸ்டைல் வேணாலும் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்குது. நமக்கு என்ன ஸ்டைலில் பிக்சர் அப்பியர் ஆகணுமோ அந்த மாதிரி நம்ம அனிமேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃப்ளைன் ஸ்லோ ஸ்லோவாக பறந்து வர்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இவருக்கு ஒரு பேர் வச்சுக்கிடுவோம், ஒரு நேம் வச்சாச்சு. ஸோ இதுதான் ஒரு பிக்சருக்கு அனிமேஷன் பண்ணுறது. இப்போ நம்ம எழுத்துக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போமே. இப்போ இந்த எழுத்துக்கு செலக்ட் பண்ணிக்கிடுவோம். இன்னும் இதில் பாருங்கள், இதனுடைய ஸ்பீடை வந்து நம்ம கூட்டி குறைச்சிக்கலாம். இதில் ப்ளே பண்ணி பார்த்தாலும் தெரியும். ஓகே, இப்படி தான் நம்ம டெக்ஸ்ட்டுக்கும் பிக்சருக்கும் அனிமேஷன் பண்ணணும். அடுத்து ஒரு ஸ்லைடை டெலீட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஸ்லைடை டெலீட் பண்ணுறதுக்கு எந்த ஸ்லைடை நம்ம எந்த சில்லை டெலீட் பண்ணணுமோ அந்த சில்லை செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் பட்டனை கொடுத்தா டெலீட் ஆகிரும். இப்போ கண்ட்ரோல் செட் கொடுத்து மறுபடியும் கொண்டு வரேன். எந்த ஸ்லைடை நம்ம டெலீட் பண்ணணுமோ அந்த ஸ்லைடை செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் டெலீட் ஆகிரும். கண்ட்ரோல் செட் கொடுத்தா மறுபடியும் நமக்கு அந்த ஸ்லைடு கிடச்சிக்கிடும். ஸோ இதுதான் ஸ்லைடை வந்து டெலீட் பண்ணுறதுக்கான வழி. இனி இந்த இம்ப்ரெஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். புதுசாக ஒரு ஸ்லைடு ஆட் பண்ணி தேங்க்யூன்னு சொல்லி நம்ம டைப் பண்ணுவோம். அந்த சைட் பாரில் வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்ம தேடி கண்டுபிடிச்சிக்கணும். ஓகே, இப்போ இந்த ஸ்லைடை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணேன், ஃபைலுக்கு போய்கிட்டு அந்த மெனுவில் நம்ம சேவஸ் எடுத்துக்கிடுவோம். சேவ் பண்ணலாம், சேவஸும் கொடுக்கலாம். இப்போ டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு டைட்டில் ஒன்று நான் கொடுத்துக்கிறேன். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சேவஸ் டைப்பில் அல்ல சேவில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு டைப் இருக்கும். நம்ம பவர் பாயிண்ட் வந்து பிபிடி அப்படின்னு சொல்லி நம்ம கம்ப்ளீட் ஆகும். பவர் பாயிண்ட் இயர் கொடுத்து ஒவ்வொன்றா கொடுத்துருக்கு. பல வெர்ஷன்கள் இதில் இருக்கிறத பார்க்குறோம். நம்ம இதில் ஓடிஎஃப் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறத கொடுத்து நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கிறேன். நம்ம சேவ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், ஃபைலில் போய் சேவ் சேவஸ் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஏதாவது ஒரு ஆப்ஷனில் நம்ம சேவ் பண்ணிக்கணும். ஓகே, இந்த ஸ்லைடை நம்ம ஷோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் வரிசையாக பாருங்கள், இல்லை ஸ்லைட் ஷோ அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த ஸ்லைட் ஷோவில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபஸ்ட் ஸ்லைடு, தென் நெக்ஸ்ட்டுக்கு போகிறதுக்கு மவுஸை நம்ம கிளிக் பண்ணோன்னா ட்ரான்சிஷனோடு நமக்கு அடுத்தடுத்த ஸ்லைடுக்கு அது போகும்.
அந்த பர்சன் வந்து நம்ம என்ன அனிமேஷன் பண்ணியிருக்கோமோ அதே போல் வராரு. தென் அவருடைய நேம் வருது. தேங்க்யூ. இதான் ஸ்லைட் ஷோவை நம்ம பார்க்குறதுக்கான ஆப்ஷன். ஓகே, ஸ்லைட் ஷோவை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். தென் இந்த ப்ரெசன்டேஷனை க்ளோஸ் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஃபைலில் போய் க்ளோஸ்ங்கிற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே ஆல்ரெடி நம்ம சேவ் பண்ணிட்டோன்னா அது வந்து சேவ் ஆகி க்ளோஸ் ஆகிரும். அதர்வைஸ் அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு மூணு ஆப்ஷன் வரும். என்னென்ன ஆப்ஷன் அப்படின்னு சொன்னால், இதை வந்து சேவ் பண்ணணுமா வேண்டாமா, சேவா டோன்ட் சேவா கேன்சலா அப்படின்னு சொல்லி கேட்கும். நம்ம என்ன பண்ணணுமோ க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோம்னா சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிட வேண்டியது தான். இல்லை அதே இடத்துல நிற்கணும் அப்படின்னு சொன்னால், ஸ்டே பண்ணணும் அப்படின்னா நம்ம கேன்சல் கொடுத்துட வேண்டியதான். ஓகே, இனி இந்த இம்ப்ரெஸ்ஸை ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு பார்க்குறோம். பார்ப்பதற்கு மறுபடியும் இதில் போய் நம்ம கிளிக் பண்ணாலும் எந்த இடத்துல இம்ப்ரெஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறோமோ அதை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். அல்லது இந்த லிப்ரே ஆஃபீஸில் போகும்போது எப்படி ஓப்பன் பண்ண, இந்த இடத்துல பாருங்கள் இருக்குது ஸ்லைடு, அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இம்ப்ரெஸ் ப்ரெசன்டேஷன் கொடுத்து ஓப்பனில் போய் எந்த இடத்துல நம்ம இம்ப்ரெஸ் ப்ரெசன்டேஷனை க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அதில் போய் நம்ம ஓப்பன் பண்ணியும் செஞ்சுக்கலாம். ஓவராலாக நம்ம இந்த லிப்ரே ஆஃபீஸ் இம்ப்ரெஸ்லேருந்து எக்ஸிட் ஆகி வெளியே போகிறது எப்படி அப்படின்னு பார்க்கணுன்னா, இந்த ஃபைல் ஆப்ஷனில் எக்ஸிட் லிப்ரே ஆஃபீஸ்ன்னு இருக்குது, கொடுத்துட்டோன்னா ஓவராலாக நமக்கு எக்ஸிட் ஆகி போயிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம லிப்ரே ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் எப்படி ஸ்லைட்ஸ் க்ரியேட் பண்ணணும், எப்படி அதை சேவ் பண்ணணும், ஒரு டெக்ஸ்ட்டை ஒரு பிக்சரை எப்படி அனிமேஷன் பண்ணணும், அடுத்து அந்த ப்ரெசன்டேஷனை சேவ் பண்ணி வச்சுட்டு அகைன் நம்ம திரும்பி பார்க்குறது எப்படி, அது எல்லாமே நம்ம பார்த்தோம். இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான். ஃபர்தராக நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னால் நாமவே அகைன் அண்ட் அகைன் ஒவ்வொன்றையும் நம்ம ஒவ்வொரு மெனு பாரையும் நம்ம உள்ளே போய் சைட் பார்லேயும் ஒவ்வொன்றையும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஃபுல்லான டீட்டெயில் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக அனிமேஷன் பண்ணணும், பெட்டராக எனக்கு ப்ரெசன்டேஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் உள்ளே போய் ஒவ்வொரு மெனு பாரையும் சைட் பாரையும் செக் பண்ணி ஒவ்வொன்று எப்படி ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுக்கு இன்னும் அதிகமாக புரிதல் ஏற்படும். இந்த பவர் பாயிண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இம்ப்ரெஸில் ஸ்லைட்ஸை வந்து நீங்கள் சூப்பராக க்ரியேட் பண்ணுவீங்க. தேங்க்யூ.